지뢰비와야. 설마? 얀다래! 얀다래! 에이! 얀다 지뢰비와야 나! 드리까들아 나라와야! 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 아, 왜 아이야까? 나라가라! 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 நீ திருக்காதே வந்தவன் இன்னார் என்ன சொல்லணும் ராஜா யாரு? நீங்க தான் ராஜா. நீங்க காவலாளி. அப்படி சொல்லு. அண்ணா காவலாளி கேள்வி கேக்கும், ராஜா பதில் சொல்லவும், நாட்டு மக்களுக்கு விளக்கணும். சபை எப்படி இருக்கணும்? அப்படியே கிடுகிடு காவல்காரு. இந்த மண்ணிலாயோடு பார்த்தியா? அவனுங்க அவர் ஒரு கரண்டி வச்சு நீங்க பயப்பட வேண்டும். உள்ள ஜோபி உள்ளது யார பாத்து உன்ன பாத்து அப்படி சொல்லும். அதோ அது எதை மாதிரி எனக்கு தெரியாதா? அதானே அவர் இதுல மாதிரி மெரிப்பாரு, அங்கதானா மெரிப்பாரு. எங்க சிம்மாசனத்துல அடிச்சு போயா? ஆனாடி மாடி மாட்டோம், பெண்ணாடி மாடி மாட்டுங்க, வைக்க போராடுதான். நீ குடும்ப பொண்டாட்டி பிள்ளை இல்லாத கம்னாட்டி. ஆனா இந்த ராஜா பெருமையை காட்டியாடா. அவன் வீட்டு எருமையை காட்டியாடா. டே அவரு பெருமை எனக்கு தான்டா தெரியும்.
அவர் பெருமை எப்படி தெரியுமா? என்ன பெருமை? சிறுவதிலே சிங்கக்குட்டி, சிங்கக்குட்டி வயதிலே புலிக்குட்டி, புலிக்குட்டி பரப்பதிலே மான்குட்டி, சபா ராஜா தோன்றத்துல பன்னிக்குட்டி. அப்படி சொல்லு. ஓ மகாராஜா, மன்னர் வாங்கடாட்டு பணம் பணம் அது உன் பணம் ராவல கொடுப்பாங்க. போய் தெரிஞ்சு கேட்டு பாரு ஐயா, ஒரு 10 ரூபாய் போட்டு கொடுங்க. நாலு மணிக்கா பாத்து காஞ்சல மாறு கட்டேன். ஒரு கடை பாக்கி உள்ள என்ன பண்றாரு? எலுமிச்சு பழம் சுத்தி போட்டு இறந்துங்கிறாங்க. மகாராஜா என்ன சொன்னாங்க? எலுமிச்சு பழம் சுத்தி போட்டு அப்ப வேற என்ன? கார்த்தி மாதம் பொண்ணு காது கொஞ்சம் எத்துக்கிறாரு. அப்ப ஆடி மாதம் மட்டும் தான்? ஆடி மாதம் மட்டும் தான் அகலமா கேக்கும். போட்டு என்ன சொன்ன கட்ட சின்ன கட்ட நான் சின்ன கட்டா போய் ராஜா போய் மூக்க பத்தி சொல்லமா. ஊத்திய வட கொஞ்சம் போட்டு கூடு கட்டைக்கு சின்ன கட்டை வெளியே வந்து பெரிய கட்டை. பெரியவர படிக்காத சொல்லுங்க. இந்த ராஜா சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு டக்கு 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 டக்குன்னு சொல்றேங்க. இப்ப சொல்லு, நான் சொல்லி போறேன். பூலோகம் டக்கு, பூர்லோகம் டக்கு, சனலோகம் டக்கு, சுவர்லோகம் டக்கு, மகாலோகம் டக்கு டக்கு. நீங்க சொன்னீங்க
நீங்க சொன்னீங்க அதை நான் சொல்லிக்கிறேன். ராமாபுத்தார வந்து அவங்க தான் வச்சு வச்சு ஆடுவோம். ஆமா அண்ணன் உட்காந்துக்கிறாரு பாவம். ஆ ஏனா மகாலோகம் சத்திய உலகம் 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 அது ஏன் தெரியுமா? சாமாத்தி தெரியுமா உனக்கு? என்னதானுங்க தெரியாதா? ஓ ஜாமாத்தி உன் கொண்டாடி கேக்கணும். ஏன் ஜாமாத்தி என் கொண்டாடி கேக்கணும்? முனிவர் நான் ஒருவர் மட்டும்தானா? தம்பி இருவர் இருக்கிறார்கள். தம்பி கும்பகர்ணன் இரண்டு பேர் ஆச்சா? அவன் என்ன கொச்சிருக்கா? எனக்கு ஒரு தங்கச்சி கிராடா. ஒரே ஒரு தங்கை. தங்கை நாமதேயோ பேர் தெரியுமா? என்னங்க? சூர்பனகி. சத்யா சூர்பனகி. பெருமையாக பிறந்தால் அதை வளர்க்கக்கூடிய பொறுப்பு என்ன சார்ந்தது? பருவம் நீங்க மங்கை பருவம் மங்கை பருவம் கண்டிகாமுட்டு மாறுதலுக்கு தான் பாட்டிக்கு குச்சி கட்டிந்தியா? அதாவது பெரியவங்களுக்கு மதிப்பு விடுறா தோணும். அந்த நெல்லி மணி கட்டை வந்த உடனே கஜ கோலுன்னு வாங்க நம்பர் ஓலு. இவரான கஜ கட்டி எனக்கு தெரியாது. நானுங்க என்ன பண்றது? மாங்காள் கூட்டோட பெட்ரோல் பங்க் அங்க 100 ரூபாய் கொடுறோம். நம்ம ஒரு பர்லாங் வந்து பார்த்தா ஒரு அத காத்து தான் புஸ்து நடக்குது. டேங்க் காலியாக்குதுங்க. என்ன பண்றது மகாராஜா? என்ன சொல்லிக்கிறேன் சொல்லிக்கிறேன். என்னத்துக்கு தான் இந்த பெட்ரோல் டீசல் வேலை ஏத்தணும்னு தெரியல. நீ அவன் கதைய விடு. சரி நம்மளுக்கு தொடு. கன்னிகாமரனா வயதுக்கு வந்து விட்டால் என் தங்கை. ஓ கன்னிகாமட தனித்து காவல்காரன் வயதுக்கு வந்த பெண்ணை அரமனை வீட்டு வயதுக்கு தகுமா? நீ என்னன்னு தள்ளி கொடுத்தன நான் சும்மா கடற்கரையில என்ன பண்ணு பரம்போக்கு சொத்தாச்சாலும் உன்னாடு தொழில் மகாராஜா வயசுக்கு வந்த பொண்ண வீட்டு வச்சு கூடாது. என்ன பண்ணா? இந்த மேனூர் குடும்பம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. பட்டுன்னு என்ன பண்றது? கிராமத்துல ஊர் மேஞ்சு விட்டு பெருமையாக வளர்த்து வளர்ந்து
பெருமையா வாழ்த்து, பெருமையா வாழ்ந்து வரீங்க. அப்படி வந்து வந்தாலும் வந்து வந்தாலும் பத்து திறமுடங்கள்.